கண்ணம்மாப்பேட்டை தகனத்தின் நவீனமயமாக்கல். மண்டலம் 10 பிரிவு 141 அமைந்துள்ள கண்ணம்மாப்பேட்டை மின்சார தகனம் மேம்பாடு மற்றும் மறுவாழ்வுக்காக எடுக்கப்பட்டது. கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள தகனத்தை மீட்டெடுப்பது மற்றும் மாற்றியமைப்பதன் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சீர்மிகு சென்னை திட்டத்தின் கீழ் டி நகர் பகுதி அடிப்படை வளர்ச்சிக்கு அவசியமான முயற்சிகளில் ஒன்றாகும். கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள தகன மைதானம் ஆரம்பத்தில் மின்சாரம் மூலம் இயக்கப்பட்டது. உயிர் பிரிந்தோரை எரிக்க அதிக நேரம் தேவைப்பட்டது. ஒரு உயிரிழந்த உடலை எரிக்க 90 நிமிடங்கள் ஆனது. எனவே இறுதி சடங்குகளுக்காக அங்கு வந்தவர்கள் இறந்தவர்களை தகனம் செய்வதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. புதிய எந்திர எரிபொருள் எல்பிஜி மூலம் 45 நிமிடங்களில் உயிரிழந்த உடலை எரிக்க முடிகிறது. இது நேரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்துகிறது. இந்த வசதி ஏற்படுத்திய பின் சென்னையில் வசிப்பவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. 2 தகனங்களும் ஒரு புகைப்போக்கியும் புதிதாக நிறுவப்பட்டன. அதேபோல் முழு கட்டிடமும் ஒரு எழுச்சி பெற்றுள்ளது. இறுதி சடங்குகள் மற்றும் பிரார்த்தனை கூடம் பெரிதும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் இறுதி மரியாதை செலுத்துவதை எளிதாக்கும் வகையில் நடைபாதைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளன. இஷா அறக்கட்டளை வடிவமைப்பு மற்றும் வரைபடங்களுக்கு உதவியதுடன் இத்திட்டத்திற்கான நடைப்பயணத்தையும் தயார் செய்துள்ளது. இத்திட்டத்தை சிறப்பு திட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொண்டது. இந்த நவீனமான திட்ட செயல்பாடு 10வது மண்டல நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டம் ரூபாய் 2.72 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஸ்மார்ட் சிட்டியில் நாங்கள் டி நகர் ஏபிடி ஏரியா எடுத்திருக்கோம். அங்கே நிறைய ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெடஸ்டியன் பிளாசா, மல்டி லெவல் கார் பார்க், பார்க்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு கண்ணம்மா கிரெமட்டோரியம். ஏன்னாக்கா அங்கே வர்ற ஃபேமிலிஸுக்கு ஒரு ஒரு அது ஒழுங்கு நல்லா டிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில் வர்றவங்களுக்கு நல்ல டிக்னிட்டி கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியாவை. ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் நாங்கள் பண்ணுற அத்தனை ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸையும் பார்க்குறோம். ஏன்னா அந்த பயன்படுத்துகிற டெக்னாலஜி பொல்யூஷனை கம்மி பண்ணுமா, அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போது அந்த கண்ணம்மா கிரெமட்டோரியத்தில் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தியிருந்தோம். இப்போது அதை கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால பொல்யூஷன் கம்மியாகும், அப்புறம் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ கண்ணம்மா கிரெமட்டோரியங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு. அது நாங்கள் இப்போ முடித்து மக்களால் அதை பயன்படுத்த முடியறதுங்கிறது ஒரு வெரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. பெருநகர சென்னை மாநகராட்சி சீர்மிகு சென்னை திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதில் உறுதியாக உள்ளது கடைசி பயணம் வரை. இதுவே சீர்மிகு சென்னையின் நாளை ஆரம்பம்.